எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் எ டே. மேற்கு ஆசிய பகுதியில் நடைபெறும் போர் இரண்டாம் ஆண்டை எட்டியுள்ள நிலையில் லெபனான் மக்களுக்கு இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்த எச்சரிக்கையில் லெபனான் மக்கள் இப்பொழுது கிடைத்திருக்கும் மாற்றத்திற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், லெபனான் நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், தவறினால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்று எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் ராணுவத்துக்கும் பாலஸ்தீன அமாசுக்கும் இடையே தீவிரமான போர் நடந்து வருகிறது. இந்நிலையில் லெபனான் நாட்டில் செயல்படும் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவும் அமாசுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இதனால் ஹிஸ்புல்லா அமைப்பையும் ஒழித்து கட்ட முடிவெடுத்த இஸ்ரேல் லெபனானின் ஹிஸ்புல்லா மீதும் தீவிர தாக்குதலை துவங்கியது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இப்ராஹிம் ஹகீல், அலி கராகி போன்ற ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டனர். பின்னர் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லாவும் கொல்லப்பட்டார். நஸ்ரல்லாவை தொடர்ந்து அவரது வாரிசான ஹஷேம் சபீதினை இஸ்ரேல் ராணுவம் கொன்றதை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உறுதிப்படுத்தினார். மேலும் அவர் கூறுகையில், நாங்கள் ஹிஸ்புல்லாவை அழித்துவிட்டோம், ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா உட்பட ஆயிரக்கணக்கான பயங்கரவாதிகளை கொன்றுவிட்டோம், ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு சில ஆண்டுகளுக்கு முன் இருந்ததை விட தற்போது மிகவும் பலவீனம் அடைந்துவிட்டது, இப்பொழுது கிடைத்திருக்கும் மாற்றத்திற்கான வாய்ப்பை லெபனான் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், உங்கள் நாட்டை மீட்டு அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான பாதைக்கு திரும்ப வேண்டும், தங்கள் நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்ற லெபனான் மக்கள் நடவடிக்கை எடுக்க தவறினால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்று நெதன்யாகு எச்சரித்துள்ளார்.